வெல்கம் டு கிரெடிட் தமிழ் சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ஃப்ளிப்கார்ட் கார்டு. இது ஒரு பிராண்ட் கார்டு. பிராண்ட் கார்டுக்கும் பேங்க்ஸ் கார்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்லேருந்து டேரெக்டாக இந்த மாதிரி நேம் பிராண்ட் நேம் இல்லாமல் வர கார்டு வந்து பேங்க் கார்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி பிராண்டிங்கோடு வந்ததுன்னா அது பிராண்ட் கார்டு. இது டைப்பில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பிராண்ட் கார்டு. இந்த கார்டில் இருக்க பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. இதோட வெல்கம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 500க்கான வவுச்சர் கொடுக்குறாங்க. இந்த 500க்கான வவுச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜாயினிங் ஃபீ பே பண்ணி இந்த கார்டு வாங்குறீங்கன்னா மட்டும்தான் அந்த 500 அந்த வவுச்சர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா அது வராது. சில பேர் வந்து ஆல்ரெடி ஆக்சஸில் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க கார்டை. ஸோ அவங்க நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்குறீங்கன்னா அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு வந்ததுன்னா இந்த வவுச்சர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கான ஆனுவல் ஃபீ அப்படி நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்கன்னா தான் இந்த 500க்கான வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் வந்து கானா. இது வந்து கானா வந்து ஒரு மியூசிக் ஆப்பு. ஸோ இதில் வந்து நீ ஒரு 15 மந்த்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க, வெறும் 399. இது பார்த்தீங்கன்னா 1299 வருது, 1300 கிட்ட வருது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு 15 மந்த்ஸ்க்கு 399 மட்டும் தராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் டொமஸ்டிக் வவுச்சர் கொடுக்குறாங்க கோ ஐபி போல். இந்த கோ விபோ வச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த கார்டு நீங்கள் வந்தாலுமே நெக்ஸ்ட் இயர், அதாவது இப்போ கம்மிங் இயர் 2021 ஃப்ரம் July 1st 31st July வரைக்கும் மட்டும்தான் புக்கிங் பண்ணுற அந்த ஹோட்டலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த நீங்கள் வச்சர் யூஸ் பண்ண முடியும். ஸோ மினிமம் புக்கிங் 2000 இருக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு 500க்காக நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது உடனே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் 2021 ஜூலை அந்த ஒரு மந்த் அந்த பர்டிகுலர் மந்த் மட்டும் தான் நீங்கள் புக்கிங் பண்ண முடியும். ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி தான், மேக் மை ட்ரிப் வவுச்சரும் அதே தான். நெக்ஸ்ட் இயர் ஜூலையில் மட்டும் எடுக்கிற புக்கிங்க்கு மட்டும் தான் அந்த 500 நீங்கள் ரிடீம் பண்ண முடியும். ஸோ இது மிந்த்ரா. மிந்த்ராவில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்த மாதிரி ஒரு 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 30 டேஸ் எக்ஸிட் ஆகிடுச்சுன்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆகிடும். இதுதான் வந்து அவங்களுக்கு வெல்கம் இதில் கொடுக்குற பெனிஃபிட்ஸ், வெல்கம் உள்ள கொடுக்குற வவுச்சர்ஸ். ஸோ பேசிக்கான பெனிஃபிட், இந்த கார்டோட பேசிக்கான பெனிஃபிட் இந்த வெல்கம்லாம் விட்டுருங்க, ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இது கொடுக்கும்பாங்க. ஸோ பேசிக்கான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கேஷ்பேக்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 5% வந்து ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா அண்ட் டூ குட் இப்படின்ற மூணு வெப்சைட்லேயுமே இல்லை மூணு அப்ளிகேஷன்ஸுமே இந்த 5% வந்து அன்லிமிட்டடான கேஷ்பேக் கொடுக்குறாங்க, 5%. ஸோ மித்த இருக்கிற நீங்கள் இடத்துல ஸ்வைப் பண்ணுறீங்க, மித்த மெர்ச்சன்ஸ் கிட்ட நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸோ 4% உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வரும். அது இல்லாமல் வந்து ஆல் கேட்டகரிஸ், அது இல்லாமல் மற்ற எது பண்ணிங்கனாலுமே ஒரு 1.5% கேஷ்பேக்னு சொல்லுவாங்க. இதில் ஆல்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ ஃபியூவல்க்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் உங்களுக்கு க்ளீன் அண்ட் க்ளியர் வந்து உங்களுக்கு புரியும். நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் க்ளியராக கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ரிலேட்டடில் பண்ணிங்கன்னா 5% கேஷ்பேக்கு. ப்ரெஃபர்ட் மெர்ச்சன்ட்டில் வந்து 4%. இந்த ப்ரெஃபர்ட் மெர்ச்சன்ட்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் திடீர்னு அவங்க அமேசான் கொடுக்கலாம், திடீர்னு ஒரு வேறு ஒரு கம்பெனி, இப்போ ஸ்னாப்டீல் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, ஆன்லைன் மெர்ச்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட மேக் மை ட்ரிப் இந்த மாதிரி நிறைய மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஃபர்ட் மெர்ச்சன்ட்றது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து 4% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரெஃபர்ட் மெர்ச்சன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் ஒருத்தங்கிட்ட பண்ணுறீங்க, அவங்ககிட்ட இதே மந்த் பண்ணுறீங்கன்னா மேபி அந்த ஆஃபர் இல்லைன்னா அது வராது. ஸோ ப்ரெஃபர்ட் மெர்ச்சன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல் அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1.5. இப்போ மற்ற இது இல்லாமல் மற்ற எல்லா மெர்ச்சன்ஸ்கிட்டையுமே மற்ற 1.5 கொடுக்குறாங்க. இங்கே தெளிவாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, கேஷ்பேக் வந்து எது எதுக்கெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபியூல் ஸ்பெண்டு, கிஃப்ட் கார்டு வாங்குறீங்க, ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் கிஃப்ட் கார்டு வாங்குறீங்க அதெல்லாம் வந்துன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வராது. இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கேஷ்பேக் வராதுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேலெட்டில் பணம் லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் கேஷ்பேக் கிடையாது. நீங்கள் பர்ச்சேசஸ் கன்வெர்ட் டு இஎம்ஐ பண்ணுறீங்கன்னா அதுக்கும் சில இதை வந்து உங்களுக்கு சில இதில் மட்டும் உங்களுக்கு கேஷ்பேக் வராது. கோல்டு ஐட்டம்ஸ் வாங்கினீங்கன்னா கேஷ்பேக் வராது. கேஷ் அட்வான்ஸ் எடுக்கிறீங்க, இப்போ ஏடிஎம்மில் போய்ட்டோ இல்லைனா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் கார்டிலேருந்து கேஷ் அட்வான்ஸ் எடுக்கிறீங்க, உள்ளேருந்து கேஷ் வெளியே எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக் வராது. நீங்கள் பேமெண்ட் பண்ணுற எதுக்குமே உங்களுக்கு கேஷ்பேக் வராது. உங்கள் கார்டுக்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எதுக்குமே கேஷ்பேக் வராது. கார்டு ஃபீஸ் இது பண்ணுறீங்க, சார்ஜஸ் எதுவும் பே பண்ணுறீங்கன்னா கேஷ்பேக் வரவே வராது. ஸோ இதோட ஒரு டேப்லெட் காலம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 1000 ருபீஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணிங்கன்னா 5% கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இதுதான் உங்களுக்கு அந்த இது 5%. ஸோ இதுவே நீங்கள் ஒரு 10,000 பண்ணுறீங்கன்னா 500 ருபீஸ். இதுதான் வந்து அந்த கேல்குலேஷன். ஸோ 5% நீங்கள் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். பட் ஆனால் அதில் அது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் பார்க்கும்போது இப்போ பாருங்கள், 1000 ரூபாய்க்கு நீங்கள் 50 ரூபா கிடைக்கும்.
அதுதான் உங்களுக்கு இது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா சில இடத்துல தரமாட்டாங்க. இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு கார்டு யூஸ் பண்ணாமல் இருக்கும் வச்சிங்களேன், டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோமோ இல்லை நம்ம கேஷ் பே பண்ணிடல, லோக்கலில் இங்கே எங்கேயாச்சும் வாங்க ரீட்டெயிலில் வாங்குறோம் வச்சிங்களேன், அந்த மாதிரி அந்த 50 ரூபா கூட நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது இது ஒரு பெனிஃபிட்டு. நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணி வாங்கும்பொழுது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கிரெடிட் கார்டு நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுறது ஒரு பெனிஃபிட் தான் உங்களுக்கு. ஸோ இது மிந்த்ராவில் உங்களுக்கு கொடுக்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 450 வந்து உங்களுக்கு கேஷ்பேக் தராங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து இந்த ஆக்சிஸ் ஃப்ளிப்கார்ட் கார்டில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஏர்போர்ட் லாஞ்ச் ஆக்சஸில் உங்களுக்கு 4 கம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் நீங்கள் ப்ரைமரி கார்டு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 18-70 இயர்ஸ் ஏஜ் இருக்கணும். ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட் இந்தியன் ரெண்டு பேருக்குமே கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து சில கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் இல்லை பட் ஆனால் இந்தியாவில் இருக்கு, அதாவது இந்தியாவோட ஐடி ப்ரூஃப் இல்லை பட் ஆனால் இந்தியாவில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இது நான் ரெசிடென்ட்டு. ஸோ அவங்களுக்கும் அந்த கார்டு கொடுக்குறாங்க. பேசிக்கான க்ரைட்டீரியாஸ் தான் உங்களுக்கு உங்களோட பேசிக் பேன் கார்டு, ரெசிடென்ட் ப்ரூஃப், ஐடென்டி ப்ரூஃப் அண்ட் கலர் ஃபோட்டோஸு, அப்புறம் இன்கம் பே ஸ்லிப்பு, அப்படி இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஐடி, இது தான் உங்களுக்கு அந்த கார்டு கொடுத்துருவாங்க. ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்டோட ஃபீஸ், இப்போது நீங்கள் ஜாயினிங் ஃபீ இல்லாமல் வாங்குறீங்கன்னா ஒரு ஆஃபரில் வந்து வாங்குறீங்கன்னா ஓகே, அப்படி ஆஃபர் இல்லாமல் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ 500. ஸோ ரெண்டாவது வருஷத்துலேருந்து செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் 500, அப்புறம் செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு அந்த 500 தான் வரும். இந்த ஃபீ நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 2 லேக்ஸ் அபோவ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் போன இயரில். இப்போ 2020 நீங்கள் 2 இயர்ஸ் 2 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2021 இந்த 500 வந்து உங்களுக்கு வேவர் பண்ணிவிடுவாங்க. மற்றபடி இருக்கிறதெல்லாம் அது பேசிக் தான், நீங்கள் எந்த கார்டு யூஸ் பண்ணாலும் இதெல்லாம் வந்து தான் இருக்கும். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் இயர்லேருந்து சேம் 500 தான். நீங்கள் வேவர் பண்ணிக்கணும்னா 2 லேக்ஸ் நீங்கள் லாஸ்ட் இயர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 500 உங்களுக்கு வேவர் ஆட். இது ஒரு வேல்யூ கார்டுன்னு சொல்லுவாங்க, வேல்யூ சார்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு ஜஸ்ட் நீங்கள் இமேஜாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வேணால் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்டால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சிஸ் கார்டோட வீடியோ இது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.